நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 15 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சியானது வங்கக்கடலின் தமிழ்நாட்டின் கரையோரமாக இலங்கையை ஒட்டி நீடிக்கிறது. அரபிக்கடல் காற்று சுழற்சியானது லட்சத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருவேறு காற்று சுழற்சிகளோடு இணைந்த இணைப்பு சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடே பயணிக்கிறது. இதன் காரணமாக நேற்றைக்கு தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் பெய்த மழையை காட்டிலும் டெல்டாவில் காற்று சுழற்சியோட வெற்றிடப் பகுதி, அதாவது சுழற்சியோட மையப்பகுதி அமைந்திருக்கிற காரணத்தினால, வெற்றிடம் சொல்வதை விட சுழற்சியோட மையப்பகுதி அமைந்திருப்பதனால காற்று இதனை சுற்றி வருகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு வெளிப்புறமாக, அதாவது வடகடலோரம் நுழைந்து உயரடுத்த காற்று நுழைந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழைந்து அரபிக்கடலிலே போய் அங்கே சுழன்று மற்றும் குமரி வழியாக கிழக்கு நோக்கி பயணித்து அந்தமான் கடற்பகுதிக்கு போய் இப்படி வட்டமடித்து கொண்டிருக்கிறது. இதனால் இப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும், இதனால் டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது மழை பொழிவானது தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் விலகவில்லை. மேலும் பல மாவட்டங்களில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர விலகவில்லை. ஆனால் நேற்றைக்கு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி, கர்நாடக பகுதி, அரபிக்கடலோரப் பகுதிகள் எல்லாமே, தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், வடக்கே பார்த்திங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி மற்றும் திண்டுக்கல், மதுரை, தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி, பல இடங்களில் நல்ல மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. ஆனால் பரவலான மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கவில்லை, ஆனால் கிடைக்கும். நேற்றைக்கு பொள்ளாச்சிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது தெற்கே மறையூர், அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, திருமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதி, திருமூர்த்தி அமராவதி அணைக்கட்டு பகுதியிலிருந்து தொடங்கிய மழை, அப்படியே நெகமத்திற்கு வடக்கே செஞ்சேரி மலை மற்றும் காமநாயக்கம்பாளையம் வரைக்கும் எட்டி நெகமத்தை மையமாக வைத்து நெகமம் மற்றும் ஆர்வேலூர், கணபதிபாளையம், முக்கோணம், அதேபோல அடிவள்ளி, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி கிழக்கு பகுதி இதெல்லாம் மையமாக வைத்து கனமழை கொட்டி தீர்த்து சுமார், அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கை என்னென்னா, பொள்ளாச்சியை விட பொள்ளாச்சிலையும் பெரிய மழை இல்லை, உடுமலைப்பேட்டையிலையும் மழை இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதாவது மேக வெடிப்பு மழைப்பொடி போல் கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்னும் வால்பாறையில் கனமழைப்பொடிவு, நீலகிரியில் அச்சமூட்டு மழைப்பொடிவு. விவசாயிகள்லாம் பருவத்தில் பெய்திருந்தால் இன்னும் விவசாயம் பண்ணியிருப்போம், ஆடிப்பட்டம் போய்தது, புரட்டாசி பட்டம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் முளைப்பு திறனை பாதிக்கும் அளவில் பூண்டு போன்ற விவசாயிகளோட அச்சமூட்டும் வகையில் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மழை, கல்லட்டி போன்ற பகுதிகளில் தொடர் மழை நள்ளிரவு வரை நீடித்தது. அந்த மழைப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் சேலம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே என்று நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம்லாம் விடிய விடிய மழை, ஈரோடு மாவட்டத்தில் 3-5 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் பொழிந்திருக்கிறது. ஈரோடுக்கும் மொடக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கும் அரைத்தலூர் போன்ற பகுதிகளுக்கும், அதேபோல் மேட்டூர் குளத்தூர் பகுதிகளிலிருந்து வந்த மழைப்பொழிவு, அப்படியே எண்ணமங்கலம் மற்றும் அந்தியூர் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கர்நாடக எல்லையோர பகுதிகள்லாம் வடக்கேயும் கொடுத்தது. இன்றைய மழை வானிலையை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நேற்று பெய்த மழை அணைகளை நிரப்பி, அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அங்கே ஒரு அச்சமூட்டி இருக்குது. கேரளா முழுவதுமே வெள்ளப்பெருக்கு, கேரளாவில் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு, திடீர் வெள்ளம். அதே போல் வால்பாறையிலே நல்ல மழைப்பிடிப்பு, அணைகளை நீர்மட்டத்தை உயர்த்தும் என்றோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை பின்வாங்கக்கூடிய அக்டோபர் 20க்குள் இறுதியாக மழையை பொழிந்து விட்டுத்தான் விலகி செல்லும் என்று சொன்னோம். அரபிக்கடலிலே நிகழ்வு உருவாகும், அதனால் மழைப்பொழிவு உருவாகும் கொடுக்கும் என்று சொன்னோம். அரபிக்கடலில் நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இதனால் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தொடர்கிறது மழை, கன்னியாகுமரியில் தொடர்ச்சியான மழைப்பொழிவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் இரண்டும் இருக்கக்கூடிய இணைப்பு சுழற்சியை இணைப்பை துண்டித்துக் கொள்ளும். அதனால் அது
இதனால என்ன ஆகும்னா அதோட செட்டிங் வேற மாதிரி மாறும். அதாவது இந்த இணைப்பு சுழற்சி இருக்கிறதுனால தான் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இல்லை, சில உள் மாவட்டங்களுக்கு மழை இல்லை. தென் உள் மாவட்டங்களுக்கு புதுக்கோட்டை, இந்த சிவகங்கை, திருச்சி, இதே போல் டெல்டா மாவட்டங்கள், கடலூர், இந்த பகுதிகளெலாம் மழை இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அந்த அதாவது மழை இல்லாமல் இல்லை, ரொம்ப ஒதுக்கி இருக்கிறது, குறைவான பரப்பில் பொடிகிறது. அதாவது எதிர்பார்த்த மழை இன்னும் கிடைக்கவில்லை எனலாம். ஆனால் இப்பொழுது இணைப்பு சுழற்சியை இணைப்பை சுழற்சிக்கு அதாவது இணைப்பை துண்டித்துக் கொள்ளும் பொழுது அரபிக்கடல் நிகழ்வு ஓமன் நோக்கி பயணிக்க தொடங்கினோம். வங்கக்கடல் நிகழ்வு கடற்கரை ஓரமாக தரை போய் தரையில் பாதி, அதாவது நிலத்தில் பாதி, கடலில் பாதியாக வளிமண்டல கீழடுக்கில் நீடித்து கொண்டிருக்கிற நிகழ்வு ஒட்டுமொத்தமாக வங்கக்கடலில் இறங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கு இன்றைக்கு நாளைக்கு சாதகம் ஏற்படுத்துகிறது. அதே போல அரபிக்கடல் நிகழ்வு கருத்தனை அதை இணைப்பை துண்டித்துக் கொள்ளும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளை நாளை வரலால் கனமழை பொழிவு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும். ஆக சுற்றமாக சரியாக சொல்ல போனால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், நான் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன், அது கர்நாடக எல்லையோரத்தில் கொஞ்சம் உண்டாது, ஏன்னா அது நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே ஒரு இடத்துல பெய்யாதுன்னா பெய்யாதுன்னு சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. ஆகவே கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் அந்த மாவட்டத்தில், ரெண்டு மாவட்டத்தில் நேற்றைக்கு பெண்ணாகரம் பெய்தது, பெண்ணாகரத்துக்கு வடக்கே இல்லை. அதே போல் அந்த வடகோடியில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம் மற்றும் அந்த அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டத்தின் வடக்கு பகுதி, இந்த ரெண்டு மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தில் குறைவான வாய்ப்பு, மதியம் கூட லேசாக தூறலாம். ஆனால் பிற மாவட்டங்களில் நேற்று போல் சேலம் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும், அதே போல் உள்ளே திருவண்ணாமலை திருப்பத்தூருக்கும் கிழக்கே கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதற்கு அதாவது சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, தருமபுரி மாவட்டத்தின் அதாவது இந்த சேலம் மாவட்டத்தின் டேனிஷ்பேட்டை தவிர்த்து சேலம், ஏற்காடு, அப்படியே பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, அதாவது அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு கிழக்கே கல்வராயன் மலைப்பகுதி, தலைவாசல் மற்றும் சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகள், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சின்ன சேலம் பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். அதே போல் தம்மம்பட்டி, நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பச்சைமலை பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் குறைவான பரப்பில் கொடுத்திருந்தாலும், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்திருந்தாலும், இன்றைக்கு இணைப்பை துண்டித்துக் கொள்ளும் பொழுது இரண்டு சுழற்சியாக பிரியும் பொழுது அதோட வானிலை அமைப்பே வேறு விதமாக மாறும். இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் மழை இருக்கிறது. இதில் ஒரு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பல பகுதிகளில் மழை பொழிகின்ற பொழுதிலும் நேற்று ஒதுக்கிருக்கூடிய இடத்துல இன்றைக்கு பொழியும். நேற்றைக்கு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் மிக கனமழை, அதீத கனமழை பொழிவு வரைக்கும் கூட சில இடங்களில் பொழிந்திருக்கிறது. அதெல்லாம் ரெக்கார்டில் வராது, ஆனால் மிக கனமழை பொழிவு வரைக்கும் பொழிந்திருக்கிறது. சுமார் 10 உழவுழை வரைக்கும், அதாவது ஒரு 20 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அந்த இடத்துல இன்றைக்கு குளிர்ச்சியான சீதோஷணம் இருக்கிற காரணத்தினால குறைவான மழை பொழிவு பொழியும். ஆனால் அது தவிர்த்து ஒதுக்கி இருக்கிற இடத்துல மழை பெய்யும். நாளை அதே இடத்துல, அதே பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதி, வால்பாறை பகுதி மற்றும் மடத்துக்குளம் பகுதி, பழனி, அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், எல்லா பகுதியும், எந்த மாவட்டத்தை நான் ஒதுக்கலைங்க, ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும்தான், கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு மாவட்டம் மட்டும் சொல்கிறேன். வரக்கூடிய திங்கள் செவ்வாய் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை பிடிப்பை கொடுக்கும். திங்கக்கிழமை சென்னை திருவள்ளூர் திங்கக்கிழமைக்கு பிறகு இருக்காது, டெல்டா மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இருக்காது, அதாவது திங்கள் செவ்வாய் ரெண்டு மூன்று நாட்களுமே இருக்கிறது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாளும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து தென் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், எல்லா மாவட்டமே இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும், செவ்வாய்க்கிழமை மட்டும் வடகடலோரம் இருக்காது, கடலூருக்கு தெற்கே இருக்கும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரை மழை இருக்கிறது. இப்பொழுது வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. காலையில் வேதாரண்யம் பகுதியில் கூட லேசான ஒரு மழை பொழிவை கொடுத்து பின்வாங்கியிருக்கோம். மீண்டும் வெயில் வந்ததும், வெப்பநிலை உயர்ந்ததும், கிழக்கிலிருந்து மழை பொழிவு தொடங்கி வரும். அது வந்து மாலைக்குள்ளே இந்த இணைப்பை துண்டித்து கொண்டால் இன்றைய மழை பொழிவு நல்லா கிடைக்கும். இணைப்பை துண்டித்துக் கொள்வதற்கு தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அது எப்பொழுது துண்டித்துக் கொள்கிறதோ, அதோட செட்டிங்கை மாற்றிக்கொள்கிறதோ, அப்பொழுதுலேருந்து மழைப்பொழிவு கிடைக்கும். ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவானது
பொழிவதில் தொடங்குவதில் தாமதம் தவிர விலகவில்லை, பொழிந்து விட்டுத்தான் விலகி செல்லும். ஆகவே இன்றைக்கு நாளைக்கு புதன்கிழமைக்குள் மழைப்பொழிவு, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழைப்பொழிவு உறுதியாக இருக்கிறது. ஆக 15, 16, 17 மூன்று நாட்களும் கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் விலகும். இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு அந்த இரண்டு நிகழ்வும் விலகி போயிடும். ஆகவே பல்வேறு வானிலை நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட 23-25 நான் அதை சரியாக பார்க்கல, ஆனால் சொல்லி கேள்வி அதாவது தகவலாக வந்திருப்பதை நான் உணர்கிறேன். 25ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதாக தொடங்க வாய்ப்புள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் பலர். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வானது விலகி அந்தமான் கடற்பகுதிக்கு சென்று தீவிரமடைந்து தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது உயரழுத்தத்தின் பிடியில், அதாவது உயரழுத்தம் என்பது இது இடையூறு தாங்க, இடைக்கால இடையூறு தான், வடகிழக்கு பருவமழை தொடங்குவது தான் தாமதம், புரியுதுங்களா? ஆகவே வடகிழக்கு பருவமழை நிறைய பெய்யும். வடகிழக்கு பருவமழையை தொடங்கும் பொழுது அமைப்பு வந்து உடனடியாக தொடங்க விடாமல் உயரழுத்தம் இடையூறாக இருக்கிறதே தவிர தொடங்கியதும் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அக்டோபர் 27 வடகிழக்கு காற்றை தொடங்குவதற்கான சாதகம், 28 தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 28, 29 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதிலிருந்து டிசம்பர் வரைக்கும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். ஆகவே வானிலை கூட இணைந்தே இருந்து மிகச் சிறப்பான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் கொடுக்கப் போகிறது என்பதையும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை இறுதியாக விலகி தென்மேற்கு பருவமழை விலகும் நேரத்தில் அக்டோபர் 20 பொழியும் என்று அங்கே ஒரு நிகழ்வும் உருவாகும் என்று சொல்லியிருந்த நிலையில், சரியாக இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வானது மெல்ல தீவிரமடைந்து 20ஆம் தேதி வாக்கில் விலகி சென்று ஓமன் நாட்டின் கரையை 24-25 கரையை கடக்கப் போகிறது 24 தேதிகளில். ஆகவே எவ்வளோ நாள் இருக்கு பாருங்க, 10 அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. அது அது வரைக்கும் மழைப்பொழிவை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே இருந்து கொண்டு கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு விலகி செல்லும். அதேபோல் வங்கக்கடல் நிகழ்வும் வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு விலகி செல்லும். மீண்டும் வடகிழக்கு பருவமழையாக 27 பிறகு 27 இருந்து 28-29 வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கி மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட் அவசியம், இதுவே உறுதியான அறிக்கை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு அப்படியே விலகி சென்றுவிடக் கூடாது. ஒவ்வொரு அறிக்கையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்டேட்ஸ் என்பது வானிலை மாறுதலுக்குட்பட்டதே, மாறுதல்களை அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் வந்து வானிலையை பொறுத்த வரைக்கும் காலண்டராக போட்டு வச்சிட முடியாது, அது கூட நம்ம போட்டு வைக்கலாம், காலண்டராக போட்டு வைக்கலாம், ஆனால் மழையோட ஏற்ற இறக்கம், மழைப்பொழிவோட பரப்பு, பகுதி, அளவு, இது எல்லாமே மாறுபடும் என்பதனால் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் திட்டமிட்ட பணி செய்து லாபமடையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.